கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்று படத்தில் காட்டப்பட்டுள்ள கம்பியில் பாயும் மின்னோட்டம் ஐ ஆனது, இப்போ ஒரு மின்சுற்று படம் கொடுத்துருக்காங்க, இதில் வந்து மின்னோட்டம் ஐ இந்த கம்பியில் அப்படிங்கும் போது அது ஒரு கடத்தும் பொருள். அப்போ அந்த மின்தடை வந்து என்னது உங்களுக்கு நம்ம வந்து புறக்கணிக்க தகவல் அளவு அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மின்தடைகள் பொறுத்த வரைக்கும் இந்த மின்தடை வந்து புறக்கணிக்கத்தக்கது எனும் பொழுது உங்களுக்கு மின்னோட்டம் வந்து இந்த 6 ஓம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 6 ஓம் வழியாக பாய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. காரணம் என்னென்னா, நீ கொடுத்துருக்க பாருங்க, அதற்கு மின்சுற்று படம் வந்து இங்கே 18 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல 18 வோல்ட் இருக்குது, இது +18 வோல்ட், ஏன்னா இது நேர்மின் முனை, இது வந்து இது நேர்மின் முனை. இது 18 வோல்ட்டு அப்படிங்கும் போது இங்கே வந்து என்னது நம்ம 0 வோல்ட்டாக கருதணும் அப்படின்னா 18 வோல்ட்டு இங்கே கிடைக்கும். அப்போ இருந்து வரக்கூடிய மின்னோட்டம் வந்து நம்ம I1 எடுத்துருக்கோம், இங்கே 2 ஓம் வழியாக போகுது. இது வழியாக போகிறது வந்து உங்களுக்கு வந்து மின்னோட்டம் வந்து இந்த I2ங்கிறது போகாது. அது ஏன் அப்படின்னு சொல்ல போகிறோம், காரணம் என்ன, இந்த 2 முனைகளுக்கு வந்து இடையில வந்து என்னது உங்களுக்கு மின்னழுத்தப்பாடு சொல்லியாக இருக்கும். இந்த மின்னோட்டம் முழுவதும் இங்கே ஐயாக வந்துவிடும். அது காரணம் என்ன பாருங்களேன், இங்கே வந்து என்னது I1ங்கிறது மின்னோட்டம் வந்து என்னவாக இருக்கும்னா, அந்த 18 வோல்ட்டு மின்னழுத்த வேறுபாடு என்னென்னா, இங்கே 18 எதிர்மின் முனையில் வந்து எங்களுக்கு உங்களுக்கு 0 வோல்ட் அப்படின்னு கருதுனோன்னா 2 - 0, இங்கே மின்திரை எவ்வளோ 2, இப்போ 18/2 எவ்வளோ வரும் உங்களுக்கு 9 ஆம்பியர் வரும். அதேமாதிரி இங்கே I2ங்கிற மின்னோட்டத்தை நம்ம பொருதாக எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து அங்கே என்ன இருக்குன்னா, மேலே வந்து என்னது உங்களுக்கு மின்னழுத்த வேறுபாடு வந்து மேல் முனையும் கீழ் முனையிலும் பார்க்கும்பொழுது இந்த 6 ஓம்க்கு 2 முனைகளுக்கு இடையில் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து மின்னழுத்த வேறுபாடானது என்னவாக இருக்கும், சுழியாக இருக்குங்கிறத இங்கே காட்டுறோம். ஏன்னா இந்த முனை வந்து என்னது சுழியாக இருக்கும்போது உங்களுக்கு மின்னழுத்த வேறுபாடு சுழியாக இருக்கும். இங்கே அது மின்தடை என்னவாக இருந்தாலும் அப்போ 0/6, 0/0, 0.0 ஆம்பியர். அப்போ இந்த ஐங்கிற மின்னோட்டம் என்னவாக இருக்கும்னா, ஏற்கனவே வரக்கூடிய மின்னோட்டம் I1 இந்த 6 மொழியாக சப்போஸ் மின்னோட்டம் இருந்ததுன்னா அப்படி பிரிஞ்சிருக்கும், I2 பிரிஞ்சிருக்கும். ஓகேவா, அப்போ I1ல் I2 போக பாக்கி, ஆனால் இங்கே I1 எப்படி தான் இருக்கும், -I2ங்கிறது என்னது இங்கே 0. ஓகேவா, அப்போ I1